பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்டுள்ள பத்மா சேஷாஸ்திரி பள்ளி ஆசிரியர் ராஜகோபாலன் மீது அதிக அளவில் பாலியல் புகார்கள் வந்த வண்ணம் உள்ளதால் தனித்தனி வழக்காக பதிவு செய்ய போலீசார் திட்டம் தீட்டி வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இயங்கி வரும் பத்மா சேஷாஸ்திரி பள்ளியில் பணியாற்றி வந்த ஆசிரியர் ராஜகோபால் பாலியல் தொல்லை அளித்ததாக தற்போது பயிலும் மாணவிகளும் முன்னாள் மாணவிகளும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். இதுகுறித்து புகாரின் பேரில் ஆசிரியர் ராஜகோபாலனை கைது செய்த காவல்துறையினர் அவர் மீது போக்சோ தகவல் தொழில்நுட்ப சட்டப்பிரிவு உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். அதனைத் தொடர்ந்து போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ராஜகோபாலனுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டது. மேலும் மாணவிகளின் புகார் தொடர்பாக பள்ளியின் முதலமைச்சர் கீதா கோவிந்தராஜன் மற்றும் பள்ளி நிர்வாகி ஷீலா ராஜேந்திரன் ஆகியோருடன் காவல்துறையினர் நேற்று விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணை சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்தது. இந்நிலையில் 2வது நாளாக இன்றும் பள்ளியின் முதலமைச்சர் கீதா கோவிந்தராஜனிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே துணை ஆணையர் ஜெயலட்சுமி வாட்ஸ்அப் எண்ணிற்கு பாலியல் புகாருக்கு ஆளான ஆசிரியர் ராஜகோபாலன் மீது அதிக அளவில் பாலியல் புகார்கள் குவிந்து வருகின்றன. இதையடுத்து தனிப்பட்ட முறையில் புகார் அளித்தவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு புகார் தொடர்பாக தனித்தனி வழக்காக பதிவு செய்ய போலீசார் திட்டம் தீட்டியுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.